சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் 12ஆம் வகுப்பு மாணவனும் 10ஆம் வகுப்பு மாணவியும் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு சரவணன், விவரங்கள் என்ன சொல்லுங்க. வணக்கம் சாமா. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் வந்து யாசிகார மாணவி வந்து அரசு மேல்நிலைப் பள்ளியில வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாங்க. அவங்களும் அபிமன்யு அப்படின்ற ஒரு மாணவன், 12ஆம் வகுப்பு படிக்கும், தனியார் பள்ளியில 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் வந்து காதலுக்கு வருவதாக தெரிய வருது மேடம். அதுல அந்த இதுல வந்து இந்த யாசிகா வந்து இன்னைக்கு வந்து பள்ளிக்கு வந்திருக்கும் போது இருவரும் ரெண்டு பேருமே வந்து வேறு வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள், யாசிகாவும் அபிமன்யும். அதனால் பெற்றோர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்குள்ள வந்து மனதுக்குள்ள வந்து தோன்றிடுது. இதனால வந்து யாசிகா வந்து இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு வரும்போது ரெண்டு பேருமே முன்கூட்டியே நேற்று வந்து டியூஷன் சென்டர்ல வந்து ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டுல வந்து இருவரையும் வந்து இணைய விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அவர் வந்து அவர் பள்ளியில வந்து விஷம் குடித்து தற்கொலைக்காக முயன்றிருக்காரு. யாசிகா வந்து பாத்ரூமுக்கு சென்றுட்டு அங்க வந்து கையை வந்து அரைச்சிருக்காங்க பிளேட்ல. அதை வந்து மாணவிகள் வந்து தன மாணவிகள் வந்து பார்த்துட்டு ஆசிரியர்கள்ட்ட வந்து யாசிகா வந்து கையில வந்து பிளேட் அறுத்ததை வந்து கூறியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து யாசிகா வந்து மாணவி வந்து ஆசிரியர்கிட்ட கூற செல்லும் போது இங்க இருந்து அவங்க பாத்ரூம் வந்து தப்பிச்சுட்டு போய் மாடியில இருந்து இரண்டாவது மாடியில வந்து கீழே குதிச்சு தற்கொலைக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. யாசிகா வந்து அரசு மருத்துவமனையில வந்து திருப்பவன அரசு மருத்துவமனையில வந்து முதல் சிகிச்சைக்கு பின்பு வந்து மதுரை அரசு மருத்துவமனையில வந்து யாசிகாவை சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி அபிமன்யு வந்து ஸ்கூல்ல வந்து விஷயம் கொடுத்த மாணவரையும் வந்து திருப்பவனத்துல வந்து சிகிச்சைக்கு பின்பு வந்து மதுரை மருத்துவமனையில வந்து சேர்த்திருக்காங்க. சேமா,